வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. இன்றைக்கி லவ் அண்ட் ஃபார்ச்சூன் எபிசோட் 5 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அந்த பையன் பார்க்க, என்ன சொல்கிற, என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்படி எதுவும் இல்லைன்னு நீ சொன்ன. இல்லை நான் வந்துட்டு போய் சொன்னேன் அப்படின்னதுக்கு, ஏ போய் சொல்லாத நீ சிங்கிள் தானே அப்படின்றான். இல்லை எனக்கு நிஜமாவே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு உடச்சிட்றா. அப்புறம் ஏன் எதுக்கு இது மாதிரி பண்ண, அப்போ நான் உனக்கு யார் அப்படின்னு கேட்குறான். எனக்கு பிடிச்ச பர்சன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்கு யார் அப்படின்னு கேட்டதுக்கு, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றா. அப்புறம் எதுக்கு இதெல்லாம், ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி போனோடனே வந்து அப்படியே கையை பிடிக்கிறான். நீ அவன் கூட எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பல்ல, எல்லாமே தான் அப்படின்னதும், புரிஞ்சுக்கோ அவன் ஒரு பொண்ணாகவே பார்க்கல அப்படின்னு இவ சொல்ல, என்னை விடு அப்படின்னு சொன்னதும் இவ போயிட்டு, நான் நிஜமாவே உங்ககிட்ட தான் ஒரு பொண்ணாக ஃபீல் பண்ண, நாங்கள் ஒரு ஒப்பாரியை வைக்க, நீ எப்போ அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட வருவ அப்படின்னு கேட்குறான். நான் கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணிட்டு வரேன், நான் உனதால் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ இவளோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கா, இவளோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சிட்ருக்கா. இவளுக்கு ஒரு எக்ஸ் இருந்திருப்பான் லவ் பண்ணுறப்போ, ஒரு தேர்ட் எபிசோடு நினைக்கிறேன். அப்போ வந்து வேறு ஒரு பொண்ணு கூட அவன் ஜெல்சா பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் அதை பண்ணுறப்போ ஹீரோயின் கண்ணாலே பார்த்துருவா. திரும்பி திரும்பி எழுதிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஏன் இப்படி பண்ண அப்படின்லாம் கேட்க, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏய் புரிஞ்சுக்கோ நான் நல்லா இருக்கேன், நிறைய பேர் என்னை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி அவாய்ட் பண்ணுறதுனே தெரில ஒரு ஸ்டேஜில், என்ன தான் அவங்க கூட நான் எப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு அப்படின்னதும் உன் கையிடு அருவறுப்பாக இருக்குது, நீ யார் யார் கூடயோ படுத்துட்டு என்னை தொடுறப்ப சே அப்படின்ன உடனே இவன் தான் சொல்கிறான், இதுக்கு மேலே இது சரி வராது அப்படின்னு ஏஞ்சி போயிடுறான். அங்கே பிரேக்கப் ஆகிருக்கு, அதாவது பாஸ்டில் என்ன பண்ணுறது, ஒரு சில புறம்போக்கு பேமணிலாம் அப்படி தான் இருக்குது. இப்போ ஏன் இவ அதை யோசிச்சு பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எனக்கு வலிச்ச மாதிரி தானே இப்போது என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கு நான் பண்ணுறது வலிக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டதை பற்றி பேசிடலான்னு அப்படின்னு சாப்பிட்றப்ப உட்காந்துக்கிட்டு இருக்க, அவன் கரெக்டாக ரிங் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் நம்மளோட மேரேஜுக்கு, உன்னோட 31st birthday கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்படியே பிளாக் ஆயிடறா. என்னடா பண்ணுறது இப்போ, எப்படி சொல்கிறதுன்னு, நான் ஷவர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஷவர் பண்ணிட்டு அந்த ரிங்கை வந்து வைக்கிறான். நான் அப்புறம் பார்க்குறேன் ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்னதும் இவன் நல்லாவே பேசுகிறான். என்னடா அது, ஒரு சேஞ்ச் மாற்றம் தெரியுதுன்னு நைட்டு தூங்குறப்போ இவளுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் டைம் உன்னோட ஸ்மெல்ல அண்ட் கூட இருக்கிறத நான் வந்து சென்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு, இப்போ நான் என்ன பண்ணவன் நினச்சிட்டு இமைக்கு கூட இருக்கிறதையும் நினச்சி பார்த்துட்டு அப்படியே திரும்பி குளிங்கி குளிங்கி அழறான். அப்படியே தியேட்டரில் கட்டுறாங்க. தியேட்டர் ஓனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் தியேட்டரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் பரபரப்பாக பேச, ஆமாம் இதுக்கு மேலேயும் என்னால் மெயின்டைன் பண்ண முடியுமான்றது தெரியல, அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அண்ட் சீக்கிரமே இந்த தியேட்டர் மூடப்படும் அப்படின்னதும் இவளுக்கு இந்த தியேட்டர் நடந்த எல்லா மெமரிஸும் அப்படியே ஓடிட்டுருக்கு. இப்போ வீட்டில் கட்டுறாங்க. ஹீரோயின் பாத்திரம் வரைக்கிட்டே இருக்கப்போ அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, உனோட பேரண்ட்ஸ் போய் பார்க்கணுன்னு சொன்னால என்ன கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்லாம் பேசிட்டு அப்படியே ஒரு ரொமான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாருப்பில். அங்கே அதுதான் விபரீதமும் ஆகுது. இவன் என்ன பண்ணுறான், இங்கே ஏதோ இருக்கே இருக்கே அப்படின்னு சொல்லி கையை வைக்கிற, இவன் என்ன பண்ணுறா விடு விடு அப்படின்ட்டு, நான் தான் ஜாம் வளைக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு திரும்ப திரும்பன்னும் தள்ளி விட்டுருவா, கொஞ்சம் விழுந்துடுறான். இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுமா, என்ன பண்ணுவான், அதேச்சோ சாரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறா. அன்றைக்கி நைட்டு நடக்க வேண்டிய எல்லாமே நடக்குது. அப்போ கூட அவன் என்ன பண்ணுறான், அந்த நிலமையில் கூட யுமைக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பையனை நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் யுமைக்கியை போய் பார்த்துட்டு மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். அம்பரலெல்லாம் கொடுக்குறா. ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கப்போ உட்காந்து பேசுகிறாங்க. ரொம்பவே ஆரவாரமாக தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் கரெக்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து நிற்கிறான். உடனே அவன் அப்படி பார்க்குறா, இங்கே என்ன பண்ணுற நீ, சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டதும், மழை பெஞ்சிச்சா தான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, உடனே யுமைக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ இவளோட பாய் ஃப்ரெண்ட் தானே, நீ இருக்கிறது அவளுக்கு டார்ச்சராக இருக்கான் அப்படின்னு போட்டு உடச்சிடுறான். என்னது, நான் இருக்கிறது உனக்கு டார்ச்சராக இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். அந்த 15 வயசு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் அவளை சின்சியராக லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன். யாருடா நீ, உனக்கு என்ன வயசாகுது, உன் பேரண்ட்ஸ் உன்னை பார்த்துக்க போகிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்லாம் சொன்னதும், அன்றைக்கி நைட்டு நான் தான் கால் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அன்றைக்கி ஹோட்டலில் இருந்தோம் அப்படின்னதுக்கு, இவன் சொல்கிறது நான் உண்மையா அப்படின்னு கேட்குறான். ம் அப்படின்னு இவ தலையாட்டினதும் வேற என்ன அங்கேருந்து போய்ட்றான். அந்த 15 வயசு பையன் ஹீரோயினை கூட்டுவதும் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடியே. ஒரு நிமிஷம் இரு இரு இரு, எதையுமே நம்பாத, நான் சொல்கிறத கேளு, அன்றைக்கி நைட் எதுவுமே நடக்கல, அன்றைக்கி எனக்கு மென்சஸ் இருந்துச்சு, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவன் சிரிக்கிறான், அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படி சிரிச்சிருப்பான். சிரிச்சிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு இது டார்ச்சராக இருக்குல்ல, சரி நாளைக்கு உன்னோட பேரண்ட்ஸ் நீ தனியாக போய் பாரு, அது வரைக்கும் நான் வேறு பிளேஸ் எதுனா சர்ச் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி நான் வெளியே எங்கன்னா ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னதும், வெயிட் பண்ணு அப்படின்னு கைப்பிடிக்க, என்னை விடு தொடாத அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து நடந்து போயிட்டுறான். அப்படி ஹீரோயினை காட்டுறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த 15 வயசு பையனையும் காணா அந்த குடை மட்டும்தான் இருக்குது. இந்த எபிசோடு இதோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாமா. லெட்ஸ் சங்கிங்கும் ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.